வணக்கம், ஆர்கே டெலிபாவை பேசுகிறேன். உலக தமிழர் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதருக்கு மிக்க நன்றி. இப்போது நவம்பர் மாத பலன்களை பார்ப்போம். விருச்சிகராசி விருச்சிகலக்கணத்திற்கு நவம்பர் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கக்கூடிய இடம் 2, 4, குரு பகவான், புதன் பகவான் அவர்கள். அவர்கள் மிக அற்புதமாக உள்ளதனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறைபாடும் வராது. கல்வி மிக மிக அற்புதமாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கற்பார்கள் என்பதுதான் கிரகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமணத்தை பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7. அந்த வீட்டாதிபதி, ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் 12 இருக்கின்றார். ஆனால் இருந்தாலும் 7 வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும், ராசிநாதன் செவ்வாய் பகவானுக்கு ஆரம்பத்தில் 9, 10 பிறகு 9 சுக்கர பகவான் இருப்பதனால் சற்று கடினமான முயற்சி செய்தால் திருமண முயற்சியில் வெற்றி அடையும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இப்போது ராசியிலிருந்து ஆரம்பித்து 2வது வீடு 3வது வீடு என்று 12 உண்டான பலன்களை மிக தெளிவாக பார்ப்போம். முதலில் 1வது வீட்டு பலன்களை பார்ப்போம். விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான், அவர் ஆரம்பத்திலே 3 உச்சம் பெற்று பிறகு 6வது தேதி 4க்கு செல்கின்றார். அவரை சனி பகவான் 3வது பாரியாக பார்க்கின்றார். ராசியிலே குரு பகவானும் புதனும் இருக்கின்றார்கள். முதலில் 1வது வீடு என்பது உங்களுடைய உருவம், உங்களுடைய அழகு, உங்களுடைய புகழ், உங்களுடைய கீர்த்தி, உங்களுடைய ஆயுள், தெய்வ நம்பிக்கை, உங்களுடைய திறமை, அந்தஸ்து, கௌரவம் என்று சகலவிதமான இந்த உலகத்திலே செயல்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ராசியும் ராசிநாதன் தான் பொறுப்பாகிறார்கள். அவர் ஆரம்பத்திலே 3 பிறகு 4 இருக்கிறார்கள். சனி பகவான் 3வது பாரியாக அவரை பார்ப்பது ஏதோ உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சிக்கலோ இல்லை ஒரு மனக்கசப்போ, உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தேக்கமோ ஏதோ ஒன்று உங்களை தடுக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் 1 தடவைக்கு 2 தடவை யோசனை செய்து நிதானமாக செயல்பட்டால்தான் 1வது வீட்டு பலன் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதற்கு முக்கியமான காரணம் சனி பகவான் பார்வையை ராசிநாதன் வாங்குவதுதான். 2வது வீட்டு பலன்களை பார்ப்போம். 2 குரு பகவான் ஆவார், தனுசினுடைய அதிபதி. அவரே 5க்கும் அதிபதி. 2 சனி பகவான் இருக்கின்றார். 2 குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கின்றார். 2வது வீடு என்பது உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பணவரவு, உங்களுடைய நண்பர்கள், வியாபாரம், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற சொல்லுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மரியாதை, நாணயம், சகலவிதமான மதிப்பும் சொல்ல வைத்துத்தான். அதற்குடையவர் 2 குடையவர் 2 5 குடையவர் ராசியிலே இருப்பதினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாமே உங்கள் குடும்பம் உட்பட தனவரவு அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் 2 சனி பகவான் இருப்பதினால் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் தேவையில்லாத கோபாதாபங்களும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது நீங்கள் நிதானமான முறையில் பேசவும் யாருக்கும் பண சம்பந்தமான விஷயத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருந்தால் 2வது வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் நடக்காது. மிக மிக அற்புதமான பலன்களை நடக்கும் என்பதுதான் 2வது வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது. விருச்சிகத்துக்கு 3 பலன்களை பார்ப்போம். 3வது வீட்டு அதிபதி சனி பகவான் மகரத்துக்கு, அவரே கும்பத்துக்கும் அதிபதி ஆகிறார். அவர் 2 இருக்கின்றார். 3 ராகுகேது சம்பந்தத்தோடு ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். பிறகு அவர் 4க்கு போய்விடுகிறார். 3வது வீடு என்பது உங்களுடைய இளைய சகோதரரை குறிக்கும், உங்கள் வீரத்தை குறிக்கும், தீரத்தை குறிக்கும், காதலை குறிக்கும், உங்களிடத்தே பணிபுரியக்கூடிய பணியாட்களை குறிக்கும், சங்கீத ஞானத்தை குறிக்கும், பயணங்களை குறிக்கும், நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடம்தான், நண்பர்களுடைய உதவியையும் குறிக்கக்கூடிய இடம்தான் 3 பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இளைய சகோதரர் விஷயத்தில் ஏதோ ஒரு கசப்போ இல்லை வீண் விரைய செலவுகளை வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதும் நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 4 பலன்களை பார்ப்போம். 4வது வீட்டு அதிபதி சனி பகவான், அவர் 2 3வது பார்வையாக நாளை பார்க்கின்றார். 6வது தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் 4க்கு சென்று அங்கே சனி பகவான் பார்வையை வாங்குகின்றார். 4வது வீடு என்பது எது எது என்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய மனது, உங்களுடைய வண்டி, வீடு, வாகனம், சொத்து, சுகம், வியாபாரம், இன்ப சுற்றுலா என்பது அனைத்தையும் குறிக்கும். உங்கள் தாயார் உடல்நிலையும் மனநிலையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 4. அங்கு 4 செவ்வாய் பகவான் சேர்ந்து சனி பகவான் பார்வையை வாங்குவதனால் உங்களுக்கோ இளையவர்களாக இருந்தால் தாயாருக்கும், முதியவர்களாக இருந்தால் உடல்நிலையில் ஏதோ சற்று குறைபாடுகளோ இல்லை தளர்ச்சியோ இருக்கும் என்பது கிரகங்களைகள் காட்டுகிறது. அதற்குண்டான தெய்வ வழிபாடை செய்து கொண்டு நீங்கள் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். விருச்சிகத்துக்கு 5 பலன்களை பார்ப்போம். 5வது தேதி மீனம், அதனுடைய அதிபதி குரு பகவான் ஆகிறார். 5வது வீடை 5 குரு பகவானை பார்க்கின்றார். 5வது வீடு என்பது உங்களுடைய மனம், மகிழ்ச்சி, திட்டம், எதிர்காலம், தெய்வ கடாட்சம், எதிர்பாராத மகத்தான அதிர்ஷ்டமும் செல்வமும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்று சகலவிதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வீடுதான் அந்த 5. 5வது வீட்டு 5 பார்ப்பதினால் பிள்ளைகளால் உங்களுடைய எண்ணங்களால் திட்டங்களால் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. மகத்தான மகிழ்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் என்பதும் 5வது வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 6 பலன்களை பார்ப்போம். 6வது இடம் மேஷம், அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவானை ஆகின்றார். ஆரம்பத்திலே 3 பிறகு அவர் 4க்கு வருகின்றார். 6வது வீடு என்பது போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, கடன், உடல்நலிவு என்ற எண்ணற்ற மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 6. ராசிநாதனே இருப்பதினால் 6வது வீட்டால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் வந்துவிடாது. ஆனால் மனைவி சார்பிலோ நண்பர்கள் சார்பிலோ ஒரு சிலருக்கு வீண் விரைய செலவுகளோ இல்லது சுப செலவுகளோ வரும் மட்டும்தான் கிரக நிலைகள் காட்டுகின்றது. மற்றபடியாக பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு காரணம் ராசிநாதனே 6 என்பதுதான் முக்கியமான காரணம். விருச்சிகத்துக்கு 7 பலன்களை பார்ப்போம். 7வது வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் மாதம் முழுக்கவே அவர் 12 ஆட்சி பெற்றிருக்கின்றார்.
ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்றார், உடன் புதனும் பார்க்கின்றார். ஏழாம் வீடு எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி உறவை குறிக்கும், அன்பை குறிக்கும், காதலை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், கூட்டு வியாபாரத்தை குறிக்கும், சிறு பயணங்கள், பெரிய பயணங்கள், வெளிநாடு போன்ற பயணங்களையும் குறிக்கும், இன்ப சுற்றுலா குறிக்கும், எண்ணற்ற நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு. ஏழாம் வீட்டு அதிபதி தனக்கு ஆறிலே மறைந்து பத்து கோடிய சூரிய பகவான் சம்பந்தம் ஆரம்பத்திலே படுகின்றார். ஏழாம் வீட்டை குரு பகவானும் பார்க்கின்றார். அது மட்டுமல்லாமல் பன்னெண்டிலே இருக்கின்ற சுக்கர பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் நண்பர்கள் விஷயத்திலேயோ கணவன் மனைவி விஷயத்திலேயோ சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்றது தெல்ல தெளிவாக இருக்கின்றது. ஒரு சிலர் கருத்து வேறுபாடு கூட கணவன் மனைவிக்குள்ளேயும் அல்லது பழைய நண்பர்கள் விஷயத்தில் கூட வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. கூடுமான அளவுக்கு நீங்கள் விட்டுக் கொடுத்து சென்றால் இந்த பிரச்சனையில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். விருச்சிகத்துக்கு எட்டு குண்டான பலன்களை பார்ப்போம். எட்டாம் வீடு மீதனும் அதன் அதிபதி புதன் பகவான் ஆகின்றார். அவரே பதினொன்றுக்கும் கன்னிக்கும் அதிபதி ஆகின்றார். அவர் எட்டாம் வீட்டிலே இருந்து ஆறிலே உங்கள் ராசியிலே இருக்கின்றார். உடன் ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவான் உடன் இருக்கின்றார். எட்டாம் வீடு எதை எதெல்லாம் குறிக்கும் என்றால் அசிங்கம், அவமானம், கேவலம், தேவையில்லாத அவப்பெயர், சண்டை, சச்சரவு என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டையும் குறிக்கக்கூடிய இடம்தான். ஆயுள் ஸ்தானத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு. ஆனால் அதே அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று சம்பந்தப்படும் போது அந்த இடம் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் எட்டுக்குடையவர் ராசியிலே ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவானுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் எட்டாம் வீட்டு கெட்ட பழங்கள் எதுவுமே அண்டாது. மாறாக உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்திகள் நடந்தால், அதாவது ரெண்டு அஞ்சு எட்டு சம்பந்தப்பட்டு தசாபுத்திகள் நடந்தால் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர எட்டாம் வீட்டு கெடுபலன் உங்களை அண்டாது என்பது கிரக நிலையை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்திற்கு ஒன்பது குண்டான பலன்களை பார்ப்போம். ஒன்பதாம் வீடு கடகம், அதன் அதிபதி சந்திர பகவான். அவர் மாத ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கின்றார். குரு பகவானும் ஒன்பதாம் பாரியாக அந்த ஒன்பதாம் வீட்டையும் அதில் உள்ள சந்திர பகவானையும் பார்க்கின்றார். ஒன்பதாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குலதெய்வத்தை, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை, உங்கள் தந்தை, தந்தையினுடைய உறவினர்களை, மகானுடைய ஆசீர்வாதம், புனித யாத்திரை சொல்லுது, புனித நீராடுதல் என்று சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் மிக பெரிய பேர் புகழையும் தனப்பிராப்தியும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது. அந்த ஒன்பதாம் வீடை பொறுத்த வரைக்கும் மிக மிக அற்புதமாக உள்ளதால் மேலே சொன்ன அத்தனை நல்ல பலனும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களை ஒன்பதாம் வீட்டு பலன் அந்த அதிர்ஷ்டம் உங்களை நிச்சயமாக தழுவும் என்பது நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு பத்து குண்டான பலன்களை பார்ப்போம். பத்தாம் வீடு சிம்மம், அதனுடைய அதிபதி சூரிய பகவான். மாத ஆரம்பத்திலே பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் பன்னெண்டிலே நீசமடைந்து நீச பங்கம் அடைகின்றார். பிறகு அவர் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கே வந்து விடுகின்றார். பத்தாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் அவரவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும். தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலையும், பணிபுரிகள் இருந்தால் பணியும் குறிக்கக்கூடிய இடம். அது மட்டுமல்லாமல் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், வியாபாரம், இன்ப சுற்றுலா என்று சகல விதமான மதிப்பு மரியாதையும் இந்த சமுதாயத்தில் விஐபி என்ற அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து. அவர் பன்னெண்டிலே நீசம் அடைவதனாலும் நீச பங்கம் அடைவதனாலும் தொழில்துறையில் அவரவருக்கு இடமாற்றமோ இல்லை வேலை மாற்றமோ இல்லை வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதோ சிலருக்கு சுப செலவுகளோ ஏற்படும், அதாவது புதிய பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் ராசியிலே வந்துவிடுவதனால் அதில் உள்ள சில சங்கடங்களோ சில கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி தொழிலில் உங்களுடைய வெற்றி பயணம் கட்டாயம் தொடரும். ஆனால் அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு சில வகையில் சில சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காரணம், அவர் பன்னெண்டிலே மறைந்து நீச பங்கம் அடைந்தாலும் பன்னெண்டிலே மறைந்து நீசம் அடைந்தால் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியில் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதும், அது பதினேழாம் தேதிக்கு பிறகு சுத்தமாக மறைந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதும் நமக்கு தெளிவாக கிரக நிலைகள் உணர்த்துகிறது. விருச்சிகத்துக்கு பதினொன்று உண்டான பலன்களை பார்ப்போம். பதினோராம் வீட்டு கன்னி, அதனுடைய அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கின்றார். உங்கள் உடன் குரு பகவானுடன் பதினோராம் வீட்டை சனி பகவான் ரெண்டிலே இருந்து பத்தாம் பார்வையாகும். ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் பார்வையாகும் பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் முதலில் பதினோராம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் உங்கள் மூத்த சகோதரத்தை குறிக்கும், மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும், தனப்பிராப்தியை குறிக்கும், அதிர்ஷ்டத்தை குறிக்கும், பிள்ளைகள் மூலியமோ நண்பர்கள் மூலியமோ அதிர்ஷ்டத்தை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும், சகல விதமான பொன் பொருள் அஷ்ட ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய இடமே அந்த பதினொன்று. அந்த பதினொன்றாம் வீட்டை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்ப்பதினால் மூத்த சகோதரர் வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்களோ இல்லை வீண் வீரிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பது நமக்கு கிரக நிலைகள் காட்டுகிறது. பதினோராம் வீட்டு அதிபதி ராசியினால் உங்கள் ராசியிலே குரு பகவானுடன் சேர்வதால் அதனுடைய அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது. அந்த சகோதரர்கள் வகையில் மட்டும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பது தான் நமக்கு கிரக நிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும். விருச்சிகத்துக்கு பன்னெண்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம். பன்னெண்டாம் வீடு துலாம், அதனுடைய அதிபதி சுக்கர பகவான் அதிலேயே ஆட்சி பெற்றிருக்கின்றார். பன்னெண்டாம் வீடு என்பது வீண் விரைய செலவு, சுப செலவு, வெளியூர் வெளிநாடு செல்வது, தெய்வீக பணியை செய்வது, வேலை வேலைக்கு உண்பது, உறங்குவது என்ற அயனசயன போகத்தையும் குறிப்பிடுவது, நிம்மதியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அது. வீண் விரைய செலவு, சுப செலவு இரண்டு விதமான செலவுகள் உண்டு. அதில் அதுக்குண்டானவர் சுக்கர பகவான் பன்னெண்டிலே இருப்பதினால் குடும்ப வகையாவிலோ பிள்ளைகள் வகையிலையோ மனைவி வகையிலையோ உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுமே தவிர வீண் விரைய செலவுக்கு வாய்ப்பு இல்லை என்பதும் நமக்கு தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும். மொத்தத்தில் நவம்பர் மாதத்தில் விருச்சிகத்துக்கு கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டை தவிர பெரும்பாலான கிரகங்கள் என்னதான் ஏழரசனி இருந்தாலும் குரு பகவான் ராசியில் இருப்பதினாலும் குரு பகவான் பார்வையினுடைய பலத்தாலும் பெரிய மைனஸ் பாயிண்ட்டை உங்களை அண்டாது.
உங்களுடைய முயற்சியாலும் புத்தி சாதுரியத்தினாலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமையும் என்பது கிரக நிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும். நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டான கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் சொன்ன பலன்கள் கூடுதலாகவே நடக்கும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சற்று பலவீனமாக இருந்தால் நான் சொன்ன பலன்கள் சற்று குறையலாமே தவிர நடக்காமல் போகாது. இப்பொழுது பரிகாரங்களை பார்ப்போம். இந்த மாதம் நவம்பர் மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய பலன்களை சொல்கிறோம். 6ஆம் தேதி தீபாவளி வருகிறது, மகத்தான பண்டிகை அது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், வயதான ஒரு தம்பதிக்கு, வயதான கொஞ்சம் வறுமையில் உள்ள தம்பதிகளுக்கு வஸ்திரம் கட்டாயம் வாங்கி கொடுங்கள். அவரவர்கள் வசதிக்கு ஏற்றார்போல் ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் வஸ்திரதானம் கட்டாயம் நீங்கள் கொடுங்கள். அது தீபாவளிக்கு முன்னாலே கொடுத்தால் அவர்கள் தீபாவளி காலையில் நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொண்டு தீபாவளியை அவர்கள் கொண்டாடட்டும். அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறார் அவை. முடிந்தவர்கள் கொடுங்கள், முடியாதவர்கள் மனதால் நினையுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அனுபவத்தில் நீங்கள் இந்த வருடம் கொடுங்கள். அடுத்த தீபாவளிக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி என்றதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். கட்டாயம் முடிந்தவர்கள் அவசியம் இல்லாதப்பட்ட ஒரு ஏழை தம்பதிகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வஸ்திர தானம் செய்யுங்கள். காலையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த வஸ்திரத்தை அவர்கள் உடுத்தி கொண்டு தீபாவளியை கொண்டாடட்டும். இந்த மாதம் பரிகாரம் இதுதான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மாதம் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணும்னா ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.